வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா போத் டெஸ்க்டாப் வெப் ஆப்பாகவும் இருக்குது, நம்ம மொபைல் ஆப்லையும் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து நம்ம மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து நம்மளால் லைவ் கிளாஸ் எடுக்க முடியாது. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு டாக்குமெண்டேஷனுக்கான ஒரு டேட்டா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆஃப்லைன், அதாவது அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் கிளாஸ், ஸோ கிளாஸை டிபெண்ட் பண்ணி நம்ம கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க், டெஸ்ட்டு, டுட்டோரியல், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, ஏதாவது போல்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாட் என்ன லைவ் கிளாஸ், லைவ் கிளாஸில் பண்ண முடியாத விஷயங்கள், அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, ஒரு அசைன்மெண்ட் வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி கொடுக்கலாம் இப்போ ஆன்லைனில். ஸோ இப்போ இந்த ஆன்லைன் வந்து கூட அசைன்மெண்ட் எடுக்கலாம், கொஸ்டினை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதை செஞ்சதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதே வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க அனுப்பலாம். ஸோ பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெய் பிடிஎஃபையும் நம்ம மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும், வேல்யூட் பண்ணுறது தனித்தனியாக பேப்பர்லேயோ இல்லை ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ டைப் பண்ணி மார்க் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போனோம், கூகுள் கிளாஸ் ரூம்கில் போவோம், அது எப்படி அதோடய ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதவங்க இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போனோடனே கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் கூகுள் கிளாஸ் ரூமோட லிங்க் வரும், கிளாஸ் ரூம் டாட் கூகுள் டாட் காம். ஸோ இதுக்குள்ளே போங்க, இல்லாட்டி டைரெக்டாக கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன மெயில் ஐடியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நான் கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மெயில் ஐடி தான் நான் கூகுள் கிளாஸ் ரூமுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதுனால எனக்கு பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன வருஷம் நான் எடுத்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கூகுள் கிளாஸ் ரூம், இந்த கரண்ட் செமஸ்டரில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைவே இன்ஜினியரிங் ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால ரெண்டோட கூகுள் கிளாஸ் ரூம் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு புதுசாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஸோ ஒரு ஜாயின் கிளாஸ் ஆர் கிரியேட் கிளாஸ்னு இருக்கும். ஜாயின் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குன்னு ஒரு லிங்க்கோ இல்லை ஒரு கோடு இருக்கும், அந்த கோடு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டீங்கன்னா ஜாயின் கிளாஸ் கொடுத்து அந்த கோடை டைப் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கிரியேட் கிளாஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இதில் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட் ஓவரால் அதுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கேட் லேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இதுக்கு வந்து நான் கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணல, நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இருக்கிற அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட் லேப்ங்கிறதுனால அவங்க அதுக்கு நான் தனியாக க்ளோஸ் ரூம் கிரியேட் பண்ணல நான். ஸோ கேட் லேப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங், சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் பில்டிங் ட்ராயிங். ஸோ ரூம் வந்து தேவையில்லை, கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ரூம் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம கிளாஸுக்குன்னு ஒரு கோடு வந்துடும், 7ONS4DE அப்படிங்கிற கோடு வந்துடும். ஸோ இதான் வந்து நம்ம கிளாஸோட கோடு. ஸோ இன்விடேஷன் லிங்க் வச்சு இந்த மாதிரி காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிடணும். அப்படி அனுப்பிச்சாங்கன்னா அந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணி அவங்க நம்ம கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தான் வந்து இதுக்கு மாடரேட்டர், நம்ம தான் வந்து டியூட்டர். ஸோ இப்போ கிளாஸோட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது ஸ்ட்ரீம் என்ன ஸ்ட்ரீம்ங்கிறது இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்கும், இதுக்கு நீங்கள் ஃபோட்டோஸோ இல்லை இதுக்கு ஒரு ட்ராப் இமேஜாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க், என்னென்ன கிளாஸ் ஒர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அசைன்மெண்ட் கொஷின்ஸு, டாபிக்ஸ் ஆர்கனைஸ் இன் கிளாஸ் ஒர்க் மாடியூல், ஆர்டர் த ஒர்க் த வே யூ வாண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு சி இட். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் பீப்புள் பாருங்கள். ஸோ பீப்புள் வந்து டீச்சர்ஸ், இப்போ நான் ஒருத்தன் தான், இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணல, நான் யாருக்குமே லிங்க் அனுப்பல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து ஜாயின் பண்ணல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். ஸோ இதில் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து இனிமேல் அடுத்ததில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரீம் இருக்குது, கிளாஸ் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இதை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறேன் இப்போ நான். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே வரும் என்னென்ன கிளாஸ் ரூம் நம்மகிட்ட இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 2020-21 ஈவென்ட் செமஸ்டர் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட கிளாஸ் ரூம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கொடுத்துருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீமில் நான் இது வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சேட்லேருந்து எல்லாமே வரும். பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணது சரிந்தது எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடைசியாக என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இருக்கும், ஒரு டைம் லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், டைம் லைன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளாஸ் ஒர்க்குக்கு பார்க்குறேன் நான். ஸோ இப்போ நான் என்னென்ன கிளாஸ் இருக்குது இதுவும் கொடுத்துருக்கேன்னா டுட்டோரியல் 1, டுட்டோரியல் 2, ஐஐடி இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், டுட்டோரியல் 3, டுட்டோரியல் 4, இந்த மாதிரி 4 டுட்டோரியலும் ஒரு இன்டர்னல் டெஸ்ட்டும் நான் அதுலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸோ இந்த மாதிரி அன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது கூகுள் கிளாஸ் ரூமில் தான் மோஸ்ட்லி யூனிவர்சிட்டியிலேருந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ண சொல்லாமல் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் கொடுக்குறேன் நான், அசைன்மெண்ட், குவிஸ் அசைன்மெண்ட், குவஸ்டின், மெட்டீரியல், ரீயூஸ், போஸ்ட், டாபிக் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் அசைன்மெண்ட்டுங்கிறத தான் கொடுக்க முடியும், நம்ம அசைன்மெண்ட்டுங்கிறத தான் எக்ஸாம் சரிங்களா. ஸோ அசைன்மெண்ட்டில் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்றா பார்க்குறேன் பாருங்களேன், இப்போ டாபிக்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த டாபிக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இதில் வந்து என்னால் மெட்டீரியல் மட்டும் என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் ஆட் மெட்டீரியல். ஸோ இந்த டாப்பிக்குள்ளே கொடுத்துட்டேன்னா லெசன்ஸ் வந்து நம்ம டாபிக்ஸ் என்னென்ன லெசன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து க்ரியேட்டில் வந்து இன்னொன்று கொடுக்குறேன், ரீயூஸ், போஸ்ட் ரீயூஸ் பண்ணுறது அது நமக்கு தேவையில்லை. மெட்டீரியலும் அதே தான், நம்ம என்னென்ன கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறது. க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்வெஸ்சன் மாதிரி போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க டைரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணுவாங்க, நம்ம ஷார்ட் ஆன்சராக கொடுக்கலாம். நம்ம கூகுளில் வந்து ஃபார்ம், கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி தான் அது. இப்போ கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரலாக லிங்க் அனுப்பிச்சு யாருனாலும் பண்ணலாம், ஆனால் இங்கே கூகுள் ஃபார்ம்ஸில் நம்ம இங்கே க்வெஸ்சன் ஒரு 10 க்வெஸ்சன் இங்கே கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டாலும் நமக்கு இங்கே ஸ்கோர் வந்து வந்துடும் சரிங்களா. இது வந்து கூகுள் க்வெஸ்சன். ஸோ இதுவும் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா குவிஸ் அசைன்மெண்ட். ஸோ இதே மாதிரி தான் அதுவும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சன் டைட்டில் கொடுத்துட்டு ஒவ்வொரு குவிஸ் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்து நம்ம இருக்கிற முக்கியமான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளே முக்கியமானது பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுங்கிறது தாங்க. ஸோ அசைன்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், வி ஹவ் டு க்ரியேட் திஸ். ஸோ இப்போ டைட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் என் அண்ணா யூனிவர்சிட்டி என் செமஸ்டர் எக்ஸாம். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வாட் வி ஹவ் டு டூ அப்படிங்கிறது, ஸ்கேன் த காப்பி இன்க்ளூடிங் ஃபில்ட் அனெக்ஷர் 1 அண்ட் சென்ட் இட் பிஃபோர் 1:30 PM. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட், இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆடில் வந்து நான் ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஃபைல் லிங்க், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து காலேஜில் வந்து நமக்கு கிடச்சிருக்கோம் ஃபைலை, அது மூலமாக என்ன பண்ணலாம், ஒரு க்வெஸ்சன் பேப்பரை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் இருக்கும். ஸோ ப்ரௌஸ் கொடுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு யூனிவர்சிட்டி க்வெஸ்சன் பேப்பர் தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டி க்வெஸ்சன் பேப்பர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்களால பார்க்க மட்டும் தான் முடியும். ஸோ இது பண்ணிடலாம். இதில் க்ரியேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண தேவையில்லை. நம்ம க்ரியேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதோ, ஸ்லைடு, PDF இதை க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்த டாக்குமெண்ட் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அதனால் ஆட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் என்ன சப்ஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து டியூ டேட், இதில் டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண நினச்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது யூனிவர்சிட்டி இந்த ப்ரொவிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா 1:30 அவங்க சப்மிட் பண்ணணும்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 5ஆம் தேதி எக்ஸாம், 7ஆம் தேதி எக்ஸாம்னா 7ஆம் தேதி எக்ஸாம்ஸ் டைம் டியூ டைம் செட் பண்ணிவிட்டு ஒன் தேர்ட்டி பிஎம். ஸோ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனால கொடுத்துக்கலாம், இல்லை என்ன எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் பேர் அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். ஸோ ரூப்ரிக் வந்து நம்ம கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், ரூப்ரிக் வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் என்னென்னது அப்படிங்கிற ரூப்ரிக் கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாமே நம்மளோட பார்ட் கிடையாது, நம்ம வந்து வந்த க்வெஸ்சன் பேப்பரை ஆன்சர் ஷீட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்ப தான் போகிறோம். ஸோ நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கும்போதுன்னா இந்த மாதிரி ரூப்ரிக்ஸ் வந்து இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து அசைன் கொடுத்துட்றேன்.
அசைன் கொஸ்டின் பேப்பர் ஆகிட்டியாச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தாச்சு, எது டியூ டேட் எது டியூ டைம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு நம்ம. ஸோ இதில் வந்து அசைன் கொடுத்துடணும் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எக்ஸாம் அன்னைக்கால் இப்போ யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் போஸ்ட் பண்ணணும். அப்போ 9 to 9:30 நமக்கு டைம் இருக்குது. ஸோ காலையில் என்ன பண்ணலாம், நம்ம 9:20, 9:25 இதை அசைன் கொடுத்துட்டோம், டைமிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா டியூ டேட் வந்து டியூ டைம் வந்து 1:30 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கா, ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு எழுதி 1:30 ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது, எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் நான் என்ன பண்ணணும், நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அது முதலே லிங்க் அனுப்பிச்சு, முத நாளே எக்ஸாமுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் இருக்காங்கிறாங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து, பட் ஒரு ஸ்டூடெண்டால் கிளாஸ் ரூம்குள்ளே வர முடியல, வேறு ஏதோ உனக்கு வந்து லிங்க்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 39 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டட் இன் வந்து 0. ஹேண்டட் என்ன அர்த்தம்னா நான் 39 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துனேன் மார்க்கு, அதாவது ஹேண்டட் இன்னா நான் எனக்கு மார்க் கொஸ்டின் ஆன்சர் ஷீட் வந்ததுக்கப்புறம் என்ன நான் எத்தனை மார்க் போடாமல் இருக்கேன் அப்படிங்கிறது. அசைன்டுனா எத்தனை பேருக்கு அசைன் பண்ணியிருக்கேன், 39 பேருக்கு 39 பேர் எனக்கு கொடுத்துட்டாங்க. மார்க்குடுனா மார்க் வந்து என்டர் பண்ணிட்டேன் IIT 1ல. ஸோ இப்போ IIT 1 இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் மார்க்குக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நமக்கு அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரும். வந்துட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் ஷீட் வந்து அவன் சப்மிட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஷீட்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ஷீட் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனியாகவும் PDF இப்படி டவுன்லோடபிள் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்படி டவுன்னு நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் டவுன்லோட் இட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இடமும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ண இப்படி பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் டவுன்லோடபுள் ஃபார்மெட், இது தனி ஓப்பன் PDF வந்து டவுன்லோட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம திருத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மார்க் என்டர் பண்ணி ஒவ்வொரு பேஜாக பார்த்து மார்க்ஸ் நம்ம டோட்டல் என்டர் பண்ணி, இல்லை ரூப்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ரூப்ரிக்ஸ் என்டர் பண்ணி. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்து என்னால் வந்து பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இதையும் என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ரிட்டன் மார்க் என்டர், இதில் மார்க் என்டர் பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுத்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மார்க் போயிடும், அவனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஷீட்டும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ஸோ இது வந்து எனக்கு 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டட் இன் கொடுத்துருந்தாங்க, சரி 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். அவன் எப்போ எத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு ஹேண்டட் இன் 25 வந்திருக்கும். ஸோ 39ல் அசைன்டு 39, ஹேண்டட் இன் 25 வந்திருக்கும். பட் அந்த 25ல் இப்போ நான் என்ன பண்ணுறேன், 39 வந்துருச்சு. ஸோ இது அசைன்டு 0 ஆயிடுச்சு, 39 ஹேண்டட் ஆயிடுச்சு. 39 ஹேண்டட் ஆனதாக நான் என்ன பண்ணிட்டேன், மார்க் போட்டதுனால எனக்கு 39ங்கிற அக்கௌண்ட் இங்கே வந்துருச்சு, சரிங்களா. ஸோ உங்கள் நமக்கு வந்து இப்போ அன்யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் மார்க் பண்ண போகிறதில்ல நம்ம. ஸோ நம்ம ஹேண்டட் இன் நமக்கு எத்தனை பேர் அசைன்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் காலையில் 9:30 வந்து 50 அசைன் பண்ணியிருப்பீங்க. 12:30 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பான், ஒவ்வொன்றா சப்மிட் பண்ண ஆரம்பிப்பான். 1:30க்குள்ளே அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸும் ஹேண்டட் இன் ஆயிருக்கான்னு மட்டும் பார்க்குறேன். ஸோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி நம்ம வந்து பண்ண சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இதான் வந்து நமக்கு கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணுறதுக்குரிய மெத்தடாலஜி. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க மெயிலு இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை விட பசங்கள்கிட்ட வந்து அனுப்புறது பிரச்சனை இல்லை, பசங்கள்கிட்ட வந்து டேட்டா வாங்குறதா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதாவது டவுட் கிளாரிஃபை பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.